பார்க்க போகிறது குளோத் அயனைடின் 50% பற்றி தான். இது சுமிட்டோமோ கம்பெனியில் டாண்டசோங்கிற பேரிலையும் பெஸ்ட் அக்ரோ லைஃப் சயின்ஸ் கம்பெனியில் கோட்டுங்கிற பேரிலையும் வந்து இது என்ன பிரமாதம், இது கூட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிட இருக்கு. இது கிரானுவல் ஃபார்மேஷன், அதாவது குருணை மாதிரி இருக்கும். இது பறந்து செயல்படக்கூடிய பாதுகாப்பான ஊடுருவி செயல்படக்கூடிய ஜப்பானீஸ் டெக்னாலஜி மருந்து. இதில் டிரான்ஸ்லம்பர் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால மருந்து இதில் டிரான்ஸ்லம்பர் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால மருந்து படாத இடத்துல இருக்கிற பூச்சிகள் கூட கண்ட்ரோல் பண்ணிடும். 15 நாள் வரைக்கும் பூச்சியை கேரண்டே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. குளோத் அயனைடின் ஸ்ப்ரேங்க்கும் பயன்படுத்தலாம், மேலே தெளிப்பு மாதிரி அதுக்கும் பயன்படுத்தலாம். எல்லா கெமிக்கல் கூடவும் கலந்து பயன்படுத்தலாம். இது வேர் வெளியே கொடுக்கும்போது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். டாண்டசோல இருக்க குளோத் அயனைடின் ஒரு சிஸ்டமிக் நியோநிகோட்டினாய்டு, அதாவது பூச்சிகளோட நரம்பு மண்டலத்தை பாதித்து கொள்ளும். குளோத் அயனைடினை ஸ்ப்ரேயிங் மூலமாக கொடுக்கும்போது அது பூச்சியோட வாயு வழியாகவும் தோல் வழியாகவும் உள்ளே போய் நரம்பு மண்டலத்தில் இருக்கிற அசிட்டைல் கொலைன்கிற ஆப்போசிட்டாக செயல்பட்டு அந்த பாண்டை உடைச்சிடும். என்னன்னா ஏதேதோ பேசுறியா, உன்னை இந்த கோலத்தில் பார்க்கல, நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா. அதனால் பூச்சிகளோட ஃபீடிங்கையும் இனப்பெருக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொன்றுதுங்க. குளோத் அயனைடின் நீண்ட காலத்துக்கு வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி, தத்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணும். இது ஈஸியாக பயிருக்குள்ளே ஊடுருவுது, அது மட்டும் இல்லாமல் சேஃபானது கூட. குளோத் அயனைடின் வெயில் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, காலையில் இல்லைன்னா மாலை நேரத்தில் இதை ஸ்ப்ரே பண்ணணும். குளோத் அயனைடின் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 to 10 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். சிலிகான் பசை கூட கலந்து யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதேமாரி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட மீடியா விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணி வைங்க மக்களே. தி நெக்ஸ்ட் டே இதெல்லாம் என் கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான்.